41 இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மதங்கள். மதங்களை பற்றியான பேச்சு தான் நான் இன்னைக்கு பேச போறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த. ஸோ நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க மாட்டீங்க, ஏன்னா என்னுடைய பேச்சு வந்து அது ஃப்ளோவாக வாரதை தான் நான் பேசிட்டு போறேன், அதுவுமே வாரதை தான் பேசுறேன். நான் வந்து இந்த ஸ்கிரிப்டையும் எழுதல, ப்ராப்பரா வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 100 டேஸ் ஒரு மாதிரியான வீடியோஸை போட்டுட்டு எனக்கு என்ன தெரியுதோங்கிறத அதை நான் கிளியரா உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அப்படி தான் நான் போயிட்டு இருக்கிறேன், வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இன்னைக்கு 41வது நாள், இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து மதங்கள், மதங்களை பற்றியான வீடியோ தான். அதனால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதங்கள், நான் இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து மதங்கள் மொத்த மதங்களையும் சேர்த்த ஒரு வீடியோ. இதில் வந்து என்னுடைய எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம வந்து இந்திய நம்மளாம் இருக்கிறது இந்தியா. இந்தியாங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்துக்கள் வாழ்ந்த பூமி, அதாவது ஒரு மாநிலம், மாநிலங்கிற பாருங்க, அதாவது நாடு. இந்தியர்கள் அதாவது இந்துக்கள் வாழ்ந்த மாநிலம், அதாவது நாடாக தான் இந்தியா இருக்குங்க. அதனால நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம வந்து இப்போ வந்து இங்கே வந்து இந்தியா தேசத்தில் நீங்களே பார்த்துக்கோங்க, எத்தனையோ மதங்கள் இருக்குது, இந்துக்களையும் கடந்தே மதங்கள் இருக்குது. நான் அதனால் இதனால் நான் கேட்குற விதம் என்னென்னா, நம்ம வந்து இந்துக்கள், இந்துக்கள் அதாவது நம்மளுடைய தலைமுறைகள் தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய தலைமுறைகள் வந்து இந்துக்களாக பிறக்கப்பட்டவங்க. நான் வந்து மதம் அப்படிங்கிறத விஷயத்த நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் இப்போ வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவன் தான். ஆனால் இருந்தாலும் என்னுடைய இந்து மதம், அதாவது நான் என்னுடைய இந்து மதம் சொல்ல ஒரே காரணம் என்னென்னா, நான் இந்திய தேசத்தில் பிறந்திருக்கேன். அதனால் இந்திய தேசத்துக்கு என்னுடைய பங்களிப்பு நான் கொடுத்தே ஆகணும். அதனால் நான் இந்து மதத்தை என்னுடைய மதமாக தான் நான் ஏற்றுப்பேன். ஏன்னா நான் வந்து இந்தியாவில் பிறந்தவன். அதனால் இந்தியாவில் பிறந்தனால நீ வந்து இந்து தான். ஆரம்ப கட்டத்தில், அதாவது ஆரம்ப கட்டங்கிறது எப்படி புரிய வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அதாவது நமக்கு விவரம் தெரிஞ்சு, நமக்கு விவரம் தெரியாததுக்கு முன்னாடி தலைமுறைகள், ஒரு 10 தலைமுறைகள் எடுத்து பார்த்தாலுமே இந்துக்களாக தான் இருந்திருக்கும். அதாவது இந்திய தேசங்கிறது ஒரு இந்துக்கள் வாழ்கிற ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ மாற்றப்படுது. அதனால் எதனால் இந்துக்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னா, இந்துக்களில் அறிவியல் பூரணமாக, அதாவது அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது அந்த துளசியை சுற்றி வாரது, அப்புறம் கோயிலில் சுற்றி வாரது, அப்புறம் அந்த சுற்றி சுற்றி இது பண்ண நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் ஐதீகமாக அவங்க வந்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் நமக்கு நல்ல நன்மைகளுமே இருக்குது. இது வந்து இந்துக்களுடைய அந்த தனித்துவத்தை நம்ம முன்னாடி காட்டுது. நம்ம வந்து இது பண்ணுறதுனால என்ன, நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடுமா அப்படின்லாம் இல்லை, நம்மளுடைய கஷ்டங்கள் குறையதுக்காகவே இப்படி வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம்னா, நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கோங்க, அதை முஸ்லீம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய மதத்தில் அவங்க எவ்வளோ தீவிரமாக இருக்காங்க, அதே போல் தான் நம்மளும் நம்மளுடைய மதத்தில் தீவிரமாக இருந்திருக்கோம். ஆனால் நம்ம வந்து தவற விட்டுட்டோங்க. இது வந்து நம்மளுடைய மிகப்பெரிய தவறு தாங்க. அதாவது இப்போ ஒரு கிறிஸ்டின் இருக்கிற, அந்த கிறிஸ்டினை வந்து நம்ம வந்து இந்துவாக மாற்ற வைக்கவே முடியாது. அதே போல் தான் ஒரு முஸ்லீமையும் முஸ்லீம் இருந்து நம்ம இந்துவாக மாற்ற வைக்க முடியாது. ஆனால் இந்துக்கள் எத்தனையோ பேர் மாற காரணம் எதனாலன்னு தெரியலை. எல்லாருமே ஒரு பரல, அதாவது நான் இங்கே மும்பையில் வாழ்ந்ததுனால எனக்கு சில விஷயங்கள் தெரிய விஷயம்னா, சில பேர்லாம் சொல்றது வந்து இந்துக்கள் வந்து இந்துக்கள் சொல்லுவாங்க இப்படி, நீங்கெல்லாம் சோத்துக்கு மாறினவங்க, அதாவது சாப்பிட வழி இல்லாத காரணத்தினால நீங்க மாற்றப்பட்டீங்க. அப்புறம் சில பேர் பயமுறுத்தி உங்களை மாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்னும் மாறலை, அவங்க வந்து இலக்காரணமாகவே சொல்கிறாங்க இந்த விஷயத்த. அதனால் அவங்களுடைய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மதம் கடந்தது வந்து கடவுள் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் நான் வந்து அறிவியலையும் சில விஷயங்களை எனக்கு தெரியும்னால, இந்த மாதிரி நான் இந்து மதத்தோட நிறைய தத்துவங்கள் வந்து நிறைய விஷயத்தில் அறிவியலுக்கு பொருந்தது. நம்மளுடைய உடம்பு எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு சுமையை போக்குற விதமாகவே இருக்குது. இதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது இந்து மதத்தோட தனித்துவமே இதுதான் அப்படிங்கிறத. அதனால் மதங்கள் வந்து நம்ம வந்து மாறலாம், மாறாமலாம் இருக்கணும் அப்படின்னுங்கிறது எப்படின்னா, நிறைய பேர் மாறுறத காரணம் வந்து எனக்கு வந்து இந்த கடவுளில் போகணும்னு நிறைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்துக்களாக இருந்து இந்துக்கள் வந்து அதிக அளவு வணங்குறதே இல்லை. நீங்கள் வந்து எந்த கடவுளுமே நம்பிக்கை வணங்கும் போது உங்களுடைய குறைகள்லாம் கேட்கப்படுங்க, உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீக்கப்படும். அதாவது நீங்கள் உண்மையாக நம்பிக்கை எந்த ஒரு மதத்தவே வணங்கினாலுமே சரி,
அதனால தான் இந்த வன அதாவது நம்மளை வந்து இப்படி அவங்க மாற்றப்பட்டனால நாம் அதை உண்மையாக வணங்குறோம். அதாவது நீங்களே சொல்லுங்கங்க, நம்ம வந்து இந்திய நாட்டில் இப்போ வந்து கிறிஸ்டியனிட்டியோடைய அந்த ஆட்சியாக இருக்கட்டும், முஸ்லீமன் அவங்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், எல்லாம் தீவிரமாக இருக்குங்க. இவங்களாம் அதாவது அவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, மனசுக்குள்ளே தான் தான் உண்மையான அப்படிங்கிற ஒரு கடவுள். அதெல்லாம் இப்போ கிறிஸ்டியனிட்டி எடுத்துக்கோங்க, வெளிநாட்டில் இருந்து வரப்பட்டது தான். ஆனால் அவங்களுடைய அந்த பிரசங்கம் ஊழியம் எல்லாமே இருக்கட்டும், தான் தான் உண்மையான உலகத்துக்கு ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அவங்க சொல்லும் போது இந்துக்களுக்கு கடுப்பாகுமா ஆகாது. அதாவது நான் வந்து இது கடுப்பாகிறோம் அந்த விதத்துக்காக நான் சொல்லலை, அதாவது உண்மையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு வெளிநாட்டில் இருந்து வந்த நம்மளுடைய ஆட்களே சப்போர்ட் பண்ணும் போது இருக்கிற அந்த வலியும் இருக்குது, இதில் கடுப்பு எல்லாமே கலந்து இருக்குங்க. ஏன்னா அது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் உண்மையிலே புரியும். அதனால் நான் இப்போ வந்து கிறிஸ்டியனிட்டி நான் குறைய சொல்லவே இல்லைங்க, ஏன்னா அது வந்து அவங்களுமே அறியாமல் தான் மாற்றப்பட்டிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ வந்து கிறிஸ்டியனிட்டியில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து கிறிஸ்டினை பற்றி யாருக்குமே தெரியலை, அவங்களுக்குலாம் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தும் போது அவங்க ஆவேசப்படுவாங்க, கோவப்படுவாங்க அப்படின்னு ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க. அவன் வந்து கிறிஸ்டினாக மாறினா மட்டும்தான் அவனுக்கு வந்து சொர்க்கங்கிறதே சொல்லியிருக்காங்க. அதனால் அதான் அவங்களே அறியாமல் தான் இந்த விஷயமும் அவங்க பண்ணுறாங்க. அதனால் இவங்க வந்து தனக்குள்ளே ஒரு விஷயத்தை பூத்திக்கிட்டு தன்னால் முடிஞ்சதை நன்மை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கெடுதல் பண்ணணும்னு அவங்க நினைக்கல. ஆனால் நன்மையும் இருந்தாலுமே சில விஷயங்களை அவங்களாலுமே ஏற்றுக்க முடியாது. அதாவது இந்துக்களை வந்து அவங்க வந்து அக்கிரமங்கள் பிசாசுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய தலைமுறையெல்லாம் பார்த்தா அவங்க தான் வணங்கியிருப்பாங்க. அதாவது வணங்குறது எப்படின்னா, அவங்க வந்து ஒரு கடவுளை இந்த மாதிரி பரலோக சொர்க்கம் அப்படிங்கிற விதத்துலலாம் வணங்கியிருக்க மாட்டாங்க. அதாவது அது ஒரு முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு விதமாக தான் வணங்கியிருக்காங்க, ஒரு நம்பிக்கையை செலுத்திருக்காங்க. கோயில் கட்டி அந்த கோயிலை சுத்தி வர விஷயம் எல்லா விஷயத்திலையும் அறிவியல் பூர்வமா ஒரு இது இருக்கிறதுனால அதை கடவுளாவே பின்பற்றி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆனா நீங்களே சொல்லுங்க, நம்ம வந்து தமிழர்கள், தமிழருடைய முன்னோட்டமான ஒரு மதம்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் ஹிந்து மதம் தாங்க இருக்குது. ஹிந்து மதத்தை வந்து நம்ம அந்த மாதிரி வளர்க்கணும். ஆனால் ஹிந்து மதம் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. அதாவது இப்போ இந்தியாவில் இப்போவும் ஹிந்து மதத்தோட எண்ணிக்கை தான் அதிகம். இருந்தாலுமே ஹிந்து மதமாக இருந்துட்டு ஹிந்துவை புறக்கணிக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதாவது தான் ஹிந்துவாக இருந்தும் தன்னையே ஒரு மாதிரி கேலியாக பேசுகிறாங்க. ஏன்னா மாற்றப்பட்டனால, ஏன்னா இவங்களுடைய இது வந்த காரணத்தினாலேயே இவங்க எல்லாமே தன்னை மாற்றிக்கிடுறாங்க. அதனால் இதோடைய வழி வந்து யாருக்கு தெரியும்? அதாவது இப்போ ஒருத்தர் ஹிந்து வந்து அந்த மாட்டு மோத்திரம் குடிக்கனா அவனை நாம் ஓட்டுறோம். ஏன்னா மாட்டு மோத்திரங்களையும் இருக்கிற ஒரு நன்மைகள் இருக்குது அறிவியல் பூர்ணமாக. அதனால் மாட்டு மோத்திரம் குடிக்கிறான் அப்படின்னு அவனுக்கு நான் வந்து சப்போர்ட்டாக அவனுக்கு காலிலே போய் உழலை. நான் வந்து உண்மைங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதனால் சில நல்ல விஷயமும் இருக்குது, அந்த நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, உண்மையை எதுவுமே தெரியாமல் நாம் வந்த மதத்தெல்லாம் தூக்கி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளுடைய மதத்தை நாம் வெளியே அனுப்புறது வந்து இது நியாயமே இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கிறேன். நீங்களே மனசார உங்களுக்கு சிந்தனையோட எல்லாத்தையும் நினச்சி யோசனை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிய வருங்க. இப்போ வந்து நம்மளுடைய வீடு நம்மளுடைய அதிகாரத்தில் நம்ம போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க இந்த அதிகாரம் தவறுங்க, நீங்கள் இந்த அதிகாரம் படி நடங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நீங்கள் வந்து அதாவது வெளியே இருந்து ஒருத்தரை வந்து உங்கள் வீட்டில் வந்து பர்மிஷன் இல்லை, அதாவது உங்களுக்கு இறக்கமா ஏதோ இப்படிலாம் போடும் போது நம்ம அதை கேட்டுட்டு மாறிடுறோங்க. அது மாறவே ஆனால் அவசியமே இல்லைங்க. நம்ம வந்து நம்ம மதத்தில் நம்ம உண்மையாக இருந்து வணங்கிட்டு போயிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். இப்போ கடவுளோட எதிர்பார்ப்பு என்ன? அவர் வந்து எல்லார்கிட்டேயும் அன்பை செலுத்து, அன்பாக நடந்துக்கோ, நல்லவனாக இரு, நல்லது செய் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய. அவர் கடவுள் வந்து இதுதான் உண்மையிலே எதிர்பார்ப்பார். நம்ம வந்து அதெல்லாம் இது பண்ணாமல் நீ வந்து என்னுடைய கடவுளை கும்பிட்டா தான் என்னுடைய கடவுள் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டு போவாருங்கன்னு சொல்கிறதுலாம் மடத்தனமான ஒரு முட்டாள்தனங்க. அதனால தான் நான் இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தெரியல. மதங்களை கடந்தும் நான் நிறைய விஷயங்களை அன்பு செலுத்திட்டு தான் இருக்கிறேன். அன்புங்கிறது தான் நிலையானது. அதனால் நான் வந்து என்ன தான் ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆளாக இருந்தாலுமே, எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல் மதம் அப்படிங்கிறதுனா அது ஹிந்து மதம் தான். கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் நான் ஹிந்து மதங்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேங்கிறது உறுதிங்க. அதாவது உறுதி